விகடனங்காடி அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஆன்லைன் மால் ஷாப்பிங் இனி சூப்பர் ஈஸி. கால்கள் இல்லாட்டையும் பாடி பில்டரா சாதிக்கணும்னு முடிவெடுத்த நிறைய ஜிம் ஏறி இறங்கின என் மேல நம்பிக்கை இல்லாம உன்னால முடியாதுன்னு பல பயிற்சியாளர்கள் என்ன நிராகரிச்சாங்க. ஆனா நம்பிக்கை கதையை புன்னகையுடன் கூறுகிறார் கார்த்திகேயன். அன்று வழக்கம் போல சென்னை பற்றவார்க்கம் ரயில் நிலையத்திற்கு வந்த கார்த்திகேயன் தண்டவாளத்தை கடக்க ஆயுத்தமானார். பக்கவாட்டில் ரயில் வருவதை அறிந்தவர் அதற்குள் தண்டவாளத்தை கடந்து விடலாம் என வேகமாக நடந்தார். திடீரென நிலை தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்த கார்த்திகேயனின் கால்களில் மின்னல் வேகத்தில் ரயில் சக்கரங்கள் ஏறின. உயிர் பிழைப்பது கடினம்தான் என தானே தீர்மானித்துக் கொண்ட கார்த்திகேயன் காப்பாற்றப்பட்டார். ஆனால் இரண்டு கால்களும் நீக்கப்பட்டன. இனி சவாலான வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்று முடிவெடுத்தவர் பாடி பில்டருக்கான பயிற்சியில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார். ஆணழகன் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தமிழகத்தில் முன்னணி வீரராக இருக்கிறார். அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் பிரபஞ்ச அளவிலான ஆணழகன் போட்டியில் வீல்சேர் பிரிவில் கலந்து கொள்ள தென்னிந்தியாவில் இருந்து இவர் மட்டுமே தகுதி பெற்றிருக்கிறார். அந்த விபத்து முதல் தற்போதைய நம்பிக்கை வாழ்க்கை வரையிலான கதையை புன்னகையுடன் கூறுகிறார் கார்த்திகேயன். பூர்வீகம் சென்னைதான். ஏழ்மையான குடும்பம். அப்பா தனியார் ஆஸ்பத்திரியில ஆம்புலன்ஸ் டிரைவர். அம்மாவும் வேலைக்கு போறாங்க. சினிமா துறையில வேலை செய்யறது என் கனவு. 2016 பிஎஸ்சி 2ம் வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். திருமுலை வாயில இருக்கும் எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வழக்கம் போல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு பற்றவாக்கம் ரயில் நிலையத்துக்கு வந்தேன். அப்போல்லாம் அங்க சப்வே ஓவர் பிரிட்ஜ் எதுவும் கிடையாது. தண்டவாளத்தை கடந்தும் தண்டவாளத்துக்கு பக்கவாட்டுல ஓரமா நடந்து போயும் தான் நடைமேடைக்கு போகணும். எனக்கு கொஞ்ச தூரத்துலதான் புறநகர் மின்சார ரயில் வந்துச்சு. சீக்கிரமா தண்டவாளத்தை கடந்துடலாம்னு வேகமா நடந்த. அன்னைக்கு காய்ச்சலால ரொம்பவே சோர்வா இருந்த. வெயிலும் அதிகம். திடீர்னு உடல் சோர்வு அதிகமாகி கீழே விழுந்துட்டேன். குப்பர கிடந்த நிலையில என் கால்கள் மட்டும் தண்டவாளத்துக்கு மேல இருந்துச்சு. கண்ணிமிக்கும் நேரத்துல அந்த ரயில் சக்கரங்கள் என் கால்கள் மேல ஏறிடுச்சு. இடுப்புக்கு கீழே இருந்த சதைகள் தெரிச்சு ரத்த வெள்ளமா இருந்துச்சு. ரயிலின் கீழ்ப்பாகங்கள் உரசியதுனால முதுகலையும் பலத்த காயம். என்னால கொஞ்சம் கூட நகர முடியல. இனி நான் உயிர் வாழ வாய்ப்பில்லைன்னுதான் நினைச்சேன். வலி தாங்காம அப்படியே மயங்கிட்டேன். சிலர் என்ன தூக்கி என் மேல ஏறிய அதே ரயில்ல படுக்க வச்சாங்க. என் காலேஜ் ஐடி கார்டை பார்த்து அப்பாவுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. அம்பத்தூர் ரயில் நிலையத்துல காத்திருந்த அப்பா என்னை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ கண் முழிச்சேன். என் பக்கத்துல இருந்த அப்பா அழுதுட்டு இருந்தாரு. மீண்டும் மயங்கிட்டேன். என்பவரின் உயிரை காப்பாற்ற ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கள் பெரிதும் போராடி உள்ளனர். வேறு வழியின்றி கார்த்திகேயனின் கால்கள் நீக்கப்பட்டன. அதற்கு பிறகு பாடி பில்டராக புதிய பரிமாணம் எடுத்திருக்கிறார். ஆஸ்பத்திரியில 2 வார சிகிச்சைக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆன. எனக்கு கால்கள் இல்லைங்கறத குடும்பத்தினரால ஏத்துக்கவே முடியல. செயற்கை கால் வச்சு என்ன மறுபடியும் நடக்க வச்சுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு குடும்பத்தினர் தீர்க்கமா முடிவெடுத்தாங்க. முதுகுல காயம் ஆறாததுனால என்னால திரும்ப கூட முடியல. துணியில படுக்க வச்சுதான் சித்தி வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. கால் காயம் ஆறினதும் வீல் சேர்ல இருக்க பழகின. பல மாதங்கள் சித்தி வீட்டுலதான் இருந்த. பிறகு என் வீட்டுல இருந்தபடியே காலேஜ் படிப்பையும் தொடர்ந்த. டாக்டர் ஒருவர் பெரிதும் உதவினதோடு 8 லட்சம் ரூபாய் பணம் திரட்டி கொடுத்தாரு. விபத்து நடந்து 6 மாசம் கழிச்சு ஹைட்ராலிக் செயற்கை கால் பொருத்தினாங்க. பிறர் உதவி இல்லாம நடக்கவும் காலேஜ் போகவும் ஆரம்பிச்சேன். காலேஜ்ல என் கிளாஸ் ரூம் முதல் தளத்துல இருந்துச்சு. என்னால படிக்கட்டுகள் ஏற ஸ்ரமம்னு எனக்காகவே தரைத்தளத்துல கிளாஸ் ரூம் மாத்தினாங்க. வீட்லயும் காலேஜ்லயும் ரொம்பவே ஊக்கப்படுத்தினாங்க. அந்த நம்பிக்கையில ஸ்ட்ரமப்பட்டாவது ஏதாச்சும் சாதிக்கணும், சவாலான வேலையை செய்யணும்னு முடிவெடுத்தேன். போலியோ அட்டாக் உட்பட கால் இருந்தும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பாடி பில்டர் போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க. ஆனா 2 கால்களும் இல்லாதவங்க யாருமே இந்த துறையில பெருசா சாதிச்சதில்லன்னு ஜிம் பயிற்சியாளர் சிலர் சொன்னாங்க. அது வரைக்கும் ஜிம் பயிற்சிக்கெல்லாம் நான் போனதில்ல. ஆனாலும் கால்கள் இல்லாட்டையும் பாடி பில்டரா சாதிக்கணும்னு முடிவெடுத்தேன். நிறைய ஜிம் ஏறி இறங்கின. என் மேல நம்பிக்கை இல்லாம உன்னால முடியாதுன்னு பல பயிற்சியாளர்கள் என்ன நிராகரிச்சாங்க. கனகராஜுங்கிற மாஸ்டர் தான் என்ன நம்பினாரு. அவர் ஜிம்லயே என்ன 6 மாசம் தங்க வச்சு பயிற்சி கொடுத்தாரு. தினமும் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் செஞ்சேன். அதுக்கேத்த மாதிரி உணவு பழக்கம் தூக்கம்னு அன்றாட வாழ்க்கை முறையும் மாத்திக்கிட்டேன். வீட்லயும் முடங்கி இருக்காம வைராக்கியமா இருக்கேன்னு குடும்பத்திலயும் என் மேல முழுசா நம்பிக்கை வச்சாங்க. தினமும் சாப்பாடு முட்டையெல்லாம் அப்பாதான் கொண்டு வந்து கொடுப்பாரு. டயட் உடற்பயிற்சின்னு கடுமையா பயிற்சி எடுத்தேன். போன வருஷம் 2 அசோசியேஷன் நடத்தின மிஸ்டர் தமிழ்நாடு போட்டிகள்ல மாற்றுத்திறனாளிகள் பிரிவுல முதல் பரிசு வாங்கினேன். அடுத்து மிஸ்டர் இந்தியா போட்டியில கலந்துகிட்டேன். அங்க மாற்றுத்திறனாளிகளா இல்லாத இயல்பான பாடி பில்டர்களோடு சேர்ந்து போட்டி போட்டேன். டாப் 10 போட்டியாளர்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சேன்.
மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டிக்கான தகுதி தெரிவில வீல்சேர் பிரிவுக்கு தென்னிந்தியாவில இருந்து நான் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்கேன். இந்த போட்டி அடுத்த வருஷம் ஜூன் மாசம் பேங்காக்ல நடக்கவிருக்கு. அதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஜிம் போறேன். தவிர ஆவடியில மொபைல் சர்வீஸ் சென்டர் நடத்துறேன். மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில கலந்துகிட்டு பதக்கம் வெல்றதுதான் என்னோட இலக்கு. அந்த நம்பிக்கை நிறைவேறும்னு உறுதியா நம்புறேன். கால் இல்லங்கிற வருத்தம் மனதளவுல எனக்கு சுத்தமா இல்ல. எந்த நிலையிலயும் பெருசா சாதிக்கணும்ங்கிற வைராக்கியம் மட்டுமே எனக்குள்ள இருக்கு. உறுதியான மனப்பக்குவத்துடன் உற்சாகமாக கூறுகிறார் கார்த்திகேயன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஆடைகள், உணவு பண்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள் என உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அலசி ஆராய்ந்து வழங்குகிறது நம்ம விகடன் அங்காடி. உட்கார்ந்த இடத்திலிருந்தே இனி உல்லாசமாய் ஷாப்பிங் செய்து அசத்துங்க.